கூடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகளும் பொதுமக்களும் சிகிச்சைக்காக பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் தற்போது அந்த மருத்துவமனையில் இரண்டு மருத்துவர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர். இதனால் பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். ஒரு அவசர சிகிச்சையாக இருந்தாலும் இங்கே கொடுக்கறது இல்லை. ஒன்று கேரளாவில் இருக்கிற பத்தேரிக்கு போகணும், அப்படி இல்லைன்னா ஊட்டிக்கு 50 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் போகணும். அதுக்கிடையில் உயிர் போனால் எந்த கேள்வியும் எந்த பதிலும் கிடையாது. இதுக்கெல்லாம் பொறுப்பு ஏற்று போகிறவங்க தான் போய்கிடும். மருத்துவமனை எந்த உத்தரவாதத்தமும் கொடுக்கறது இல்லை. மாவட்ட தலைமை மருத்துவமனையாக அறிவிச்சிருக்கிறாங்க. பார்க்க போனால் இங்கே மாவட்ட தலைமை மருத்துவமனைன்னு வரும்போது 26 டாக்டராவது இருக்கணும். ஆனால் இங்கே பழைய கணக்கில் பார்த்தாக்கா சாதாரணமான ஒரு இதில் பார்த்தா 14 மருத்துவராச்சும் இருக்கணும். ஆனால் அந்தளவுக்கு இங்கே யாரும் வசதி இல்லை. ஒரு ரெண்டு டாக்டர் தான் வச்சுருக்காங்க இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாரையும் வரவங்களெல்லாம் ரெஃபர் பண்ணுறது தான் பார்க்குறாங்க. மருத்துவ சிகிச்சைக்காக ஊட்டிக்கோ கேரளாவிற்கோ செல்லும்போது வன விலங்குகளின் தாக்குதல்களையும் சந்திக்க வேண்டிய நிலை உள்ளது. அரசு இடஒதுக்கீட்டில் முதுநிலை மருத்துவம் படிக்கும் மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைகளில் கட்டாயம் பணியாற்ற வேண்டிய காலம் 2 ஆண்டுகளில் இருந்து 1 ஆண்டாக குறைக்கப்பட்டதே கூடலூர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறைக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனிடையே உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனை தரப்பிடம் கேட்டபோது காலியாக உள்ள மருத்துவர் பணியிடங்கள் ஜனவரி மாதம் நிரப்பப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். போதுமான மருத்துவர்களை விரைந்து நியமிக்க வேண்டும் என்பதே கூடலூர் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கூடலூரிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன்.